வணக்கம். நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்தில் புதியதொரு வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இதற்கு வந்து டிப்ளமோ ஐடிஐ படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். இந்த நெய்வேலிங்கிற நிலக்கரி நிறுவனம் வந்து கடலூர் மாவட்டத்தில் இருக்குது. ஸோ இதுக்கு தான் ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறாங்க. இதுக்கு வந்து என்ன குவாலிஃபிகேஷன், என்ன ஏஜ் லிமிட், எவ்வளோ சேலரி அப்படிங்கிறத டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் முதல் தடவையை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு போஸ்ட் வந்து இண்டஸ்ட்ரியல் ட்ரெயினி ஸ்பெஷலிஸ்டு மைனிங் எக்யூப்மெண்ட் ஆப்ரேஷன். 3 வருஷம் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. நீங்கள் டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் படித்தோம்னா மொத்தம் வந்து 238 ஸ்லாட்ஸ் கொடுத்துருக்காங்க, சரிங்களா. அதே போல் இண்டஸ்ட்ரியல் ட்ரெயினி மைன்ஸ் அண்ட் மைன்ஸ் சப்போர்ட் சர்வீஸ், ஐடிஐ ஃபிட்டர் ஆர் டன்னர், எலக்ட்ரீஷியன் ஆர் வெல்டிங் ஆர் எம்எம்இ ஆர் டீசல் மெக்கானிக் ஆர் டிராக்டர் மெக்கானிக் ஆர் சிவில் ஆர் பவுண்டரி ஆஃப் கேபிள் ஜாயின் ட்ரேட்ஸ் இன் வித் என்ஏசி சர்டிஃபிகேட். ஸோ இது முடிச்சவங்களும் இந்த பணிக்கு வந்து விண்ணப்பிக்கலாம். இதுக்கு வந்து 262, சரிங்களா. நோட் வந்து போட்டிருக்காங்க, ஆல் டிப்ளமோ டிகிரி இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் பீன் அக்யூர்டு த்ரூ ஃபுல் டைம் மோட் ஆஃப் ஸ்டடி ரெகனைஸ்ட் பை ஏஐசிடி, சரிங்களா. அப்போ வந்து நீங்கள் வந்து டிப்ளமோ டிகிரி படித்தவங்களும் விண்ணப்பிக்கலாம் தான் சொல்லியிருக்காங்க, சரிங்களா. ஸோ இதுக்கு வந்து ஏஜ் லிமிட் வந்து எக்கனாமிக் வீக்கர்ஸ் 37 வருடங்களும், ஓபிசி 40 வருடங்களும், எஸ்சிஎஸ்டி பிரிவுக்கு 42 வருடங்களும் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ சேலரி கொடுக்குறாங்க, ஸ்டைபண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா 18,000 ரூபா ஃபஸ்ட் இயருக்கு, அதாவது இந்த டிப்ளமோ இன்ஜினியரிங் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு வந்து 18,000 ரூபா ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயருக்கு 20,000 ரூபா, தேர்ட் இயருக்கு 22,000 ரூபா. அது ஐடிஐ கிரேடில் ஃபஸ்ட் இயருக்கு 14, செகண்ட் இயர் 16, தேர்ட் இயருக்கு 18,000 ரூபா வந்து ஸ்டைபண்டாக கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ண முடியும். அதே போல் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பார்த்திங்கன்னா, ட்ரெயினிஸ் வில் பி போஸ்டட் பி எனி பிளேஸ் ஏரியா யூனிட் ஆஃப் என்எல்சி இந்தியா லிமிடெட் நெய்வேலி ஃபார் ட்ரைனிங். ஸோ நெய்வேலியில் தான் உங்களுக்கு போஸ்டிங் இருக்கும். ரிசர்வேஷன் வந்து அஸ் பர் கவர்மெண்ட் பாலிசின்னு சொல்லியிருக்காங்க. மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் வந்து செலெக்ஷன் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ட்ரைனிங் செல்வி த்ரூ ரிட்டன் டெஸ்ட் மூலமாக தான் உங்களை ஆள் எடுக்கிறாங்க, சரிங்களா. அதே போல் மெடிக்கல் ஃபிட்னஸும் உங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து இதுக்கு வந்து ஆன்லைன் தான் அப்ளை பண்ண முடியும். கேண்டிடேட் சுல்டு அப்ளை த்ரூ ஆன்லைன் மோடின் என்எல்சி இந்தியா வெப்சைட் www.nlcindia.in சைட்டில் போய் நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. ஸோ இது பகுதிக்கு இந்த பணிக்கு வந்து விண்ணப்பிக்க நிற்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கலாம். ஸோ லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 7 ஜூலை 8ஆம் தேதிக்கு வரைக்கும் இருக்குது. நாளை 9ஆம் தேதியில்தான் ஸ்டார்ட் ஆகுது, சரிங்களா. உங்கள் நண்பர்கள் யாருக்காலும் இந்த பணிக்கு விண்ணப்பிக்க நினைச்சாலோ இல்லை நீங்கள் விண்ணப்பித்தாலோ தவறாமல் விண்ணப்பிக்கலாம். மற்றவங்களுக்கு தெரியணும்னு நினச்சாலும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு டூரேஷனான ஒரு கோர்ஸ் தான், உங்களுக்கு ஸ்டைபண்ட் தராங்க. ஸோ இதை முடிச்சிங்க அப்படின்னா அங்கேயும் வேலை பெறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த காணொலி வந்து உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பருக்கு யாருக்குன்னு தேவைப்படுச்சுன்னா அவங்களுக்கும் முடிந்தவரை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.